Kailangan mo lang ஹாய் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக டே ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, பக்கத்தில் கழுகுமலைன்னு ஒரு பக்காவான ஒரு நேஷ்னல் டூரிசம் இருக்குது. கழுகுமலைக்கு எப்படி போகலான்னு எல்லாத்தையும் கேட்டால் யாருமே அந்தளவுக்கு ஒழுங்காக கிளியராக சொல்லலை. ஓகே, நம்ம கூகுளில் ஏட்டே கேட்டுருவோம் பார்த்தா அது போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம், 20-25 கிலோமீட்டர் இருக்குது கழுகுமலை இங்கேருந்து. பஸ்ஸுக்கு 24 ரூபா. ஃபைனலாக நம்ம கழுகுமலை எப்படியோ வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் தான் அந்த கோயில் இருக்குது. ஒரு மலைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி தான் அந்த இடம் இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு மலைக்கு கீழே ஒரு ஓட்டையை போட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்தா அதே ஃபீல் தான் அங்கேயே இருந்துச்சு, மலைக்குள்ளே இருக்கிற மாதிரி. அது தான் குடைவர கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் சுற்றி வந்தால் ஒரு பார்க் இருந்துச்சு. பார்க் உள்ளே போனால் அப்போ தான் நாங்கள் வந்து மலையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். கழுகுமலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறையா ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலையை சுற்றி நிறையா கழுகுலாம் பறந்துகிட்டே இருந்துச்சு. காய்ஸ், செகண்ட் டேயோட முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த கோயில். என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, வெட்டுவான் கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லா கோயிலும் கீழேருந்து தான் கட்டுவாங்க, இந்த கோயில் மட்டும் மலையை குறைஞ்சி மேலேருந்து கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே ஃபுல்லாக அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கட்டியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள்லாம். நான் போய் பார்த்துட்டு பக்காவான ஒரு வியூவாக இருந்துச்சு எங்களுக்கு. கோயில் நிறையா சுற்றி முடிஞ்சளவுக்கு அவங்க வந்து கட்டியிருக்காங்க, ஆனால் பாதி வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க. மற்றபடி கோயில் பக்காவாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நாங்களும் அதில் ஒரு ஆள். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி மலையோட மிடிலான பிளேஸுக்கு போயிட்டோம். கைஸ், அந்த மலையோட மிடில் நம்ம வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த மிடிலில் மலையை சுற்றி நிறைய அப்போவே நிறைய கல்வெட்டுலாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிற்பமும் நுணுக்கமாக செஞ்சுருந்தாங்க. பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் கழுகுமலைக்கு வர்றதா இருந்தால் கம்பல்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, அவ்வளோ சூப்பரான பிளேஸு. காய்ஸ், ஃபைனலாக நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. ஏத்தத்துலையும் இறக்கத்துலையும் குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? கழுகுமலையிலேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி தான் கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம மொபைலில் கேமரா எதுலேயுமே சார்ஜ் இல்லை. இங்கே கோயிலில் நமக்கு பக்காவாக சாப்பாடெலாம் போட்டாங்க, நம்ம அங்கேருந்து சாப்பிட்டாச்சு. கன்னியாகுமரிக்கு நமக்கு திருநெல்வேலியிலேருந்து தான் ட்ரெயினு. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலிக்கு தான் போகிறோம். கைஸ், திருநெல்வேலி பன்னாரப்பேட்டையிலேருந்து நம்மளோட ஜங்ஷன் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து அப்படியாச்சும் நடந்து வந்துட்டோம் ஜங்ஷனுக்கு. வந்துட்டு இன்றைக்கோட டே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நைட் ஸ்டே நமக்கு வந்து ஜங்ஷனில் நம்ம ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக மார்னிங் வந்து நம்ம கன்னியாகுமரி தான். டே 3 பார்ப்போம் நைட்டு.